die. Why do you wanna move like that? Where you want born? Why you want act like that? அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ்ட்ரிப். மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி போகிற மெயின் ரோட்டில் மாமரத்துலேருந்து ரைட் எடுத்து செம்மனாரை கிராமத்துக்கு போகிற வழியில் போனோம்னா ஒரு சூப்பரான மலை கிராமத்தை பார்க்கலாம். இது வந்து மாமரத்தில் இருந்து செம்மனாரை போகிற வழி. இங்கிருந்து இதில் வந்தோம்னா, இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா செம்மனாரை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகலாம். இந்த இடத்துல ஒரு ரோடு வந்து லெஃப்டில் போகும், காங்கிரீட் ரோடு தான். இந்த ரோட்டில் உள்ளே போனோம்னா கோழித்துறை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்க்கலாம். கோழித்துறைக்கு அடுத்தபடியாக அட்டடி அப்படிங்கிற இன்னொரு கிராமமும் இருக்குது. இந்த வீடியோ பதிவில் இந்த கோழித்துறை அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தையும் அட்டடி அப்படிங்கிற இன்னொரு மலை கிராமத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிராமத்துக்கு நான் ஏற்கனவே விசிட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னென்னா, நான் வந்து வீடியோ பதிவு பண்ணும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் நடந்திருக்கு. என்னென்னா, வாய்ஸ் வந்து கிளியராக ரெக்கார்ட் ஆகலை. அதாவது மைக்கோட கனெக்டிவிட்டியில் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்திருக்கும் போல இருக்குது. அதனால் வந்து கிளியராக ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் இந்த கிராமத்தை மறுபடியும் ஒரு டைமு வீடியோ பதிவு பண்ணலாம்னு சொல்லி இப்போ வந்திருக்கேன். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. வாங்க இப்போ இந்த வழியில் போய் கோழித்துறை அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தையும் அட்டடி அப்படிங்கிற இன்னொரு மலை கிராமத்தையும் நம்ம பார்க்கலாம். நான் வந்து தனியாக தான் வந்திருக்கேன். ஏற்கனவே நான் இந்த மலை கிராமத்துக்கு இந்த செம்மனரை கிராமத்தில் இருக்கிற ஒரு நண்பரோடு வந்தேன். அதனால் வந்து இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம போகும்போது அப்படி தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல, அதையும் போய் பார்த்தா தான் தெரியும். இது ஃபுல்லாகவே வந்து நல்ல ஃபாரஸ்ட் ரோடு தான். நான் இந்த வழியில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா கிராமத்தையும் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். இந்த கோழித்துறை அட்டடி அப்படிங்கிற கிராமத்தை மட்டும் இந்த வீடியோ பதிவில் காமிக்க போகிறேன். மற்ற கிராமங்களோட வீடியோ பதிவு வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு 15-20 நாள் கழித்து நான் வந்து கோத்தகிரி மலை பிரதேசத்துக்கு வந்திருக்கேன். ரீசெண்டாக ஒரு 3 வாரம் எனக்கு வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதாவது கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் வந்து வெளியே எங்கேயுமே போகல. கிராமம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. இந்த வழியில் உள்ளே வந்ததுமே உடனே கிராமம் வந்துடும். ஏற்கனவே இங்கே வந்ததுனால எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அம்மா இதான் கோழித்துறைங்களா? கோழித்துறைங்களா? கோழித்துறைக்கு இதுக்கு அந்த பக்கம் அட்டடி இருக்குங்களா? அட்டடிங்களா? நான் காரமலையிலேருந்து வர்றேங்கம்மா. ஆமாங்க, ஒரு நிமிஷம் வண்டி எடுத்து வரேன். அண்ணா நான் காரமலையிலேருந்து வரேங்கண்ணா. இங்கே கோழித்துறையில் எத்தனை வீடு இருக்குங்க? மொத்தம் 20 வீடு இருக்குங்களா? சரி சரிங்க. இது கோழித்துறைங்க, இதுக்கு அந்த பக்கம் போனால் அட்டடி. சரிங்க. இந்த ரெண்டு சேர்ந்து பார்த்தோன்னா ஒரே ஊர் தானா இல்லை தனித்தனிங்களா? இல்லை இல்லை, தனித்தனி. தனித்தனிங்களா? கோழித்தறி தனி, அட்டடி தனி. இங்கே வேறு குறும்பாஸ் மட்டும். சரிங்க. இது வந்து கோழித்தறி வந்து குறும்பாஸு, அட்டடி வந்து இருளாசுங்களா? சரி சரிங்க. இங்கே வந்து 20 வீடு இருக்குங்களா? சரி. என்ன தொழிலுங்க உங்களுக்குலாம்? எல்லாருக்குமே இங்கே வந்து பார்த்தோன்னா தோட்டம் இருக்குங்களா சொந்தமாக? இருக்குங்களா? தோட்டம் எல்லாத்துக்கும் இருக்குங்களா? ஓகே. தோட்டத்தில் எல்லாமே வந்துனா இந்த காஃபி ரோபோஸ்ட் அந்த மாதிரி தான். டீ. சரி. காலையில் இருக்குது. அதில் ம் 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 சரி. பார்க்கு. ஆ
அதெல்லாம் நிறைய இருக்குங்க. இங்கே யானை துளைகள்லங்க, ஆணை இருந்தாலும் அவ்வளோ ஒரு இது பாதிப்பு இல்லை. அப்படிங்களா? ஓ, அது அது வயிறுக்கு என்ன வேணுமோ அது பார்த்து சாப்பிட்டு போயிட்டு. ஓ ஓ, சரிங்க. அதெல்லாம் எங்களுக்கு எந்த டிஸ்டர்ப் இல்லை. உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அதுக்கு வந்து சாப்பிட்டு போயிடுதுங்க. நாங்களும் எந்த தொந்தரவு பண்ணுறதில்ல. சரிங்க. யானை மட்டும் தான் இருக்குங்களா, வேறு எதாவது இருக்குங்களா? ஆணை எல்லாம் இருக்குது, சிறுத்தை இருக்குது, அப்புறம் காட்டெருமை இருக்குது, எல்லா மிருகங்களுக்கு சோழக்குள்ள எல்லாமே இருக்குது. எங்களுக்கு டிஸ்டர்பே இல்லை. ஓ சரி, உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லை, அது பாட்டுக்கு வந்து அது பாட்டு சாப்பிட்டு அதை பாட்டுக்கு போயிடுதுங்க. ஓகே ஓகே. சிறுத்தை எல்லாம் வருங்களா ஊருக்குள்ள? அதெல்லாம் ஊருக்குள்ளே ஊருக்குள்ள வராதுங்க. சரி சரி, யானை மட்டும் தான் ஊருக்குள்ளே வருந்தா? சரி சரிங்க. இன்னும் உள்ள போனால் எவ்வளோ தூரங்க? போட்டாங்களா? ரோடு போட்டாங்களா? இல்லை இல்லை, மண் ரோடு தான். மண் மட்டும் மண் மட்டும் தான் இருக்குங்களா, இன்னும் ரோடு போடல. சரிங்க, பார்த்து வரேங்க. பார்த்து வரேங்கம்மா. ஃபுல்லாகவே வந்து கோழித்துறை அப்படிங்கிற கிராமம். இந்த புளியமரம் வரைக்கும் கோழித்துறை முடியுது, அதுக்கு அடுத்தபடியாக வந்து அட்டடி. டாகி இதோட வந்து கோழித்துறை முடியுது, இதுக்கு அடுத்தபடியாக வந்து அட்டடி அப்படிங்கிற கிராமம். ஏற்கனவே இங்கே நான் வந்து வந்திருக்கேன், இங்கே வந்து யாரை பார்க்க போகிறோன்னு தெரியல, போய் பார்ப்போம். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, லாஸ்ட்டாக இவரை பார்த்தேன். அண்ணா வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேங்க. நீங்க வந்தீங்க, ஏற்கனவே வந்தீங்க, எல்லாமே பண்ணீங்க, அது இன்னும் வரல. ஆமாண்ணா, ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு. என்னாச்சுன்னா, இந்த மைக் ஏதோ வந்து பார்த்தோன்னா பிரச்சனை இருக்கும் போல இருக்கு, பேசின ரெக்கார்ட் ஆகல, அதுக்காக தான் மறுபடியும் இன்னைக்கு வந்திருக்கேன். ஆமாம், அதான் அதாங்க. ஆமாம், ஒரு மாதம் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த மலையெல்லாம் இருந்ததுனால அதனால எங்கேயும் போகலீங்க, அதனால சரி இந்த கிராமத்தை பார்த்து நம்ம பதிவு போன முடியல சொல்லி திருப்பி இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு அதுக்காகவே வந்திருக்கேன். எப்படி இன்னைக்கு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேண்ணா, நல்லா இருக்கீங்களா? ஹாய் 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 பாய் காட்டி பாய் பாய் காட்டி பாய் பாய் ஹாய் ஹாய் பாய் பாய் எல்லாம் எல்லாமே அட்டடிங்களா? எல்லாம் அட்டடி. ஓகே, இப்போ பேர் சொல்லுங்க. உனா சொல்கிறேன், அவன் பேர் பேர் சொல்லு. ரஞ்சித். பேருண்ணா? ரஞ்சித். ரஞ்சித் குமார். ஹாய். கை சொல்லு. உன் பேர்? நீ சொல். உன் பேர் சொல்லு. சொல்றா பேர் சொல். ஹாய். பேர் சொல்லு. ராமராஜா. உங்க பேரு? பிரேம்குமார். சூப்பர். உங்க பேரு? விஜய். சூப்பர். உங்க பேரு? கார்த்தி. கார்த்தி, சூப்பர். எல்லாம் படிக்கிறீங்களா? எந்த ஸ்கூலு? கொணவக்கரை. மாமரா கொணவக்கரையா? சரி சரி சரிங்க.
நடந்து போறாங்களா? வண்டி வருதுங்களா? அதுல வழி இருக்குங்களா? வண்டி வருதுங்க. அப்படிங்களா? அதுக்கு கீழே ரோடு சரியில்லை. சரிங்க. எனக்கு ரோடை கொஞ்சம் வாஷ் பண்ணல. ஆமாம் 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 ஆமாம். நீங்கள் இப்போ போய் வெயிலில் கொஞ்சம் ரோடெல்லாம் வாஷ் பண்ணிட்டு கண்டிப்பாக அன்றைக்கி அது வரைக்கும் தான் போனாங்கண்ணா. போய் வந்துட்டேன், இன்றைக்கி கடைசி வரைக்கும் போகலான்ட்டுருக்கேன். கடைசி வரைக்கும் போய் அது இது வந்து நமக்கு வந்து இன்னும் வந்துட்டு இந்த மண் அரிப்பு திட்டத்தில் இதில் வந்துட்டு நமக்கு நம்ம சொந்தமான பூமியெல்லாம் ரோடுக்காக கொடுத்துருக்கோம். சரிங்க. அதெல்லாம் மண் சரியுது, காப்பி தோட்டம் போகுது, டீ தோட்டம் போகுது, இதெல்லாம் கொஞ்சம் வந்து கவர்மெண்ட்ல வந்து நமக்கு வந்து தடுப்பு சுவர் போட்டு கொடுக்கணும். சரிங்களா? வீடு கட்டுறதுக்கும் கொஞ்சம் தடுப்பு சுவர் எல்லாம் போட்டு கொடுக்கணும். கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடுல இங்க எதுவுமே இல்லைங்களா? ஓகே. கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீட இந்த ஏரியால எங்கேயுமே கிடையாதுங்களா, இல்ல இந்த ஊர் மட்டும் தான் கிடையாதுங்களா? ஏரியாவில்னாக்கா கோழித்தூர்ங்கிறது வந்து அவங்க அது அவங்க டிஸ்ட்ரிக் கோழித்தூரை குறும்பாசுன்னு அட்டாடிங்கிறது வேறு டிஸ்ட்ரிக் இருளாஸ். அப்படி அது கோழித்துறை வந்து குறும்பாசு, அட்டாடி வந்து இருளாஸ். இருளா? சரிங்க. சரிங்களா? சரிங்க. நீங்கள் அப்படியே ரோடே போய் பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு வீடு வேணும், தண்ணி வசதி இது முக்கியம். மற்ற எதுவுமே நமக்கு தேவை. ரோடு வந்துச்சு, இப்போ கவர்மெண்ட்ல இப்போ ரோடை வெட்டி விட்டுருக்காங்க. இனி அவங்க வந்து வெயில் அடித்தா செஞ்சிருவாங்க. சரிங்களா? மழையினாலதான் நிறுத்திட்டாங்களா இல்ல எப்படிங்க? ஏன்னா கடைசியா வரும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த ஜேசிபி எல்லாம் வச்சு ரோட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தேன். இப்ப மழையினால அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுங்களா? செய்வாரு. சரி. அடுத்தது நமக்கு வந்து இப்போ வந்து என்ன பண்ணீங்கன்னா நமக்கு வீடு வேணும். உடனடியாக நமக்கு வந்து வீடு வேணும், வீடு தண்ணி இது கொடுக்கணும். ஊர் மக்களுக்கு முயற்சி எடுத்தால் மட்டும்தான் கிடைக்குங்க. ஆமாம். இன்னைக்கு ஒரு மீட்டிங்கு நமக்கு கீஸ்டோனும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறோம். சரிங்க. கீஸ்டோனும் சொல்லி நமக்கு வந்துட்டு அவங்க ஃபாரின் ஃபண்டை கூட வாங்கி நமக்கு ரொம்ப பயங்கரமான ஹெல்ப் பண்ணுறோம். சரிங்க. இனி வந்துட்டு நம்ம இந்த மெடிசன் ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஓ சரிங்க சரிங்க. தமிழ்ல சொல்லணும், அதாவது மருந்து சொல்லுங்கிற பொருளை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம மக்கள் ஆதிவாசி மக்கள் வந்துட்டு நல்லா அன்னைக்கு இருந்து தேனே, ராகி, சாமை இந்த மாதிரி கீரை இந்த மாதிரி வகையெல்லாம் சாப்பிட்டு அவங்க 120 வயசு 130 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. இன்னும் எங்க அம்மாவுக்கெல்லாம் வந்து இப்ப 100 98 வயசாக போகுது. இருக்கு, இருக்குங்க. ஆனா அவங்க சாப்பிட்டுடைய ஒரு சாப்பாடு அப்படி மருந்து இல்லாத சாப்பாடு சாப்பிடுறாங்க. அது மாதிரி இருக்க பாருங்க, கொஞ்சம் கேஸ் ட்ரபிள்னால கொஞ்சம் குமிஞ்சிருக்காங்க. கொஞ்சம் இப்ப வந்துட்டு கவர்மெண்ட்ல இந்த இது பண்ணும் போது ஹார்லிக்ஸ் கொஞ்சம் பூஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் கொடுத்து அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கேன். நல்லா இருக்காங்க, வருவாங்க. நீங்க அன்னைக்கு இருக்காங்களா? சரி, அன்னைக்கு பாத்தங்க. அன்னைக்கு பாத்திருக்கீங்க? ஆமாங்க. இதுதான் வீடுங்களா? இதுதான் வீடு. ஆ, புரியுது. இப்படி தான் வீடு தான். ஓகே. ஆனா இப்படி தான் இந்த வழியில தான் வருது போகுது. யானை இந்த வழி தான் வந்து போகுதுங்க. யானை மட்டும் தான் இருக்குங்களா, வேற தருங்களா? யானை, சிறுத்தை வருது. யானை, சிறுத்தை, கரடி, எல்லா கரடி எல்லாமே வருது. நீங்க தெனைய விதைங்க மொத்த நம்ம ஆர்கானிக் பொருளை இது பண்ணி நீங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி பாட்டு வரேன்.
இதுதான் வீடுங்களாண்ணா? அது அவ்வளோதான், இவ்வளோ தான் வீடு, இப்படி தான் இருக்குங்க. காசு கொடுத்து இது யார் வீடுங்க? இது நம்ம மோகன். இது இது வந்துட்டு பொன்னி வீடு. அப்படிங்களா? சரி. அடுத்தது மோகன், அடுத்தது சரவணன், அடுத்தது அஜித். பட்டா பூமிங்களா? சரி. தோட்டம் இருக்கு. தோட்டம் இருக்குங்க. சரி. நம்ம ஒரு சின்ன ஒரு நாயோட ஒரு சின்ன சவுண்டுக்கு வளர்த்த முடியாது. சரிங்க. இந்த இடத்துல வந்துட்டு புலி அப்படியே நாயை தூக்கிட்டு போறது. ஓ சரிங்க. புலிங்களா சிறுத்தைங்களா? சிறுத்தை. ஆ சிறுத்தை. நாயும் ஆடு ரெண்டுமே தூக்கிட்டு போறது சிறுத்தை வந்து. எதுவும் வளர்த்த முடியல. அதுக்கு நமக்கு கவர்மெண்ட் வந்து சரி நம்ம பவுண்டரை சுற்றி நமக்கு ஒரு ஒரு பாதுகாப்புக்காக ஒரு மின்வேலி போட்டுனா நம்ம அதை பாதுகாத்துக்குவோம். சுத்தி எதுவுமே ஃபென்சிங்லாம் எதுவும் கிடையாதுங்களா கிராமத்துக்கு? கிடையாதுங்க. மற்ற கிராமத்துக்குள்ள சுத்தி இருக்க கிராமத்துக்குள்ள இருக்குங்களா? இல்ல 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 போட்டிருக்காங்க. யானைகள்லாம் வந்து அதையும் உடைச்சிருது. கோழித்துறைக்கு மட்டும் போட்டாங்க. சரிங்க. அது வந்துட்டு ஆணை வந்துட்டு அதை இது பண்ணிட்டு ஓ சரிங்க திரும்பி அதை வந்துட்டு நல்லா படுத்துறதுக்கு அவங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கல. கவர்மெண்டும் அதுக்கு செய்யல. அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் நம்ம ஊருக்குள்ள இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்க்கலாம். சரி. ஆணை மட்டிக்காக எல்லாம் காமிக்கிறேன். எப்போ கடைசி யானை வந்துச்சு எங்கள் ஊருக்குள்ள? நேற்று வந்துருக்கு. நேற்றுங்களா? இந்த வாரம் முழுக்க நம்ம ஊருக்குள்ளே இருக்குங்களா? அப்படிங்களா? ஓஹோ ஹோ ஹோ. இது எல்லா பாட்டி வீடு. பாட்டி வீடுங்களா? அது சரி. சாலை தான் எல்லாமே பார்த்தோன்னா. வீடா சாலையாட்டுருக்குங்க? வீடு தானா? சாலை அதெல்லாம் பாட்டி அப்படிங்களா? இருக்கு. கட்டில் இருக்கு. ஓ சரிங்க. சரி. அப்படிதான் தூங்குறோம் இருக்கிறோம் பாருங்க. இதான் வீடுங்களா? பாட்டி இருக்க வீடுங்களா? பாட்டி காவு பாட்டி வந்து கடைசியா வந்திருந்தேன். வந்தப்போ உங்களை பாத்திருந்தேன். சரிங்க. உங்க பேரு சொல்லுமா? லட்சுமி. கடைசியா வந்தப்ப பார்த்தேன். அண்ணாவோட அம்மாங்களா? சரி சரி சரி. சந்தோஷங்க. இதான் உங்க வீடுங்களா? இங்கதான் இருக்கீங்களா? சாணி கிழங்க. இந்த வீட்டுல தான் பாட்டி இருக்காங்களா? ஃபுல்லாக மூங்கில் வீடு தான் இதெல்லாம். இப்போ தான் மழை பெஞ்சா ஒழுகாதுங்களா? ஆ ஒழுகுறதுல மேலே தார் போ தார் பாய் போட்டு தார் பாய் மட்டும் போட்டிருக்கலாம். சரி. பழைய காலத்து சாப்பாடு அதனால பார்த்து இன்னும் தெம்பா இருக்காங்க. நம்ம எல்லாம் 90 வயசு 60 வயசு தாண்டதே பெரிய விஷயமா இருக்கு. ஆமாங்க ஆமாங்க. அதான் சரி சரி. சரி சரி சரி. சரி பாட்டி வரேன். பாட்டி வரேன். ஏற்கனவே இங்கே வந்திருந்தேங்க. வந்து அண்ணாவெல்லாம் பார்த்து பேசி தான் போனேங்க. அப்போ என்னென்னா இந்த மைக்கில் வந்து ஏதோ சின்ன பிரச்சனை இருந்திருக்கும் போல இருங்க. பேசினது கரெக்டாக ரெக்கார்ட் ஆகலை. ஆமாம். அதனால் சரி இந்த கிராமத்தை பார்க்கணுங்கிறக்காகவே மறுபடியும் இன்றைக்கி வந்திருக்கேன். உங்கள் பேர் என்ன சொன்னீங்கன்னா? சரவணன். சரவணன். உங்களுக்கு என்ன தொழிலுங்க இங்கே? எனக்கு பல தொழில் இருக்குது. பல தொழில் இருக்குங்களா? தோட்ட வேலை இருக்குது. சரிங்க. சோலார் ஃபென்சிங் வேலை இருக்குது. ஆ ஆ சரிங்க. எல்லா வேலையும் எல்லா வேலையும் செய்கிறீங்க? எல்லா வேலையும். சரி. இந்த வேலை தான் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. எங்கே கூப்பிட்றாங்களோ போயிடும். சரிங்க சரிங்க. ஃபென்சிங் வேலை. சரிங்க. சோலார் ஃபென்சிங். சரிங்க. இந்த காட்டு வேலை எல்லா தோட்டத்து வேலை தான். சரி. எஸ்டேட்டு. சரி. எஸ்டேட்டு வேலை. கல்யாணம் ஆயிடுச்சிங்களா? ஆ கல்யாணம். குழந்தைங்க?
குழந்தை இல்லை, இப்போ 3 வருஷம். அப்படியா? சரி சரி. போயிட்டு போனாங்களா? ரோட்டா போயிடலாம். வாங்க பாரு. வணக்கம்மா, உங்கள் பேருங்கம்மா? கெப்பி. கெப்பிங்களா? சரிங்க. இதுதான் உங்கள் வீடுங்களா? சரிங்க. வீடு ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக தார்பாய் தானுங்களா? இங்கே எல்லா வீடும் இப்படி தான் இருக்குங்களா? இந்த அட்டடி ஃபுல்லாக இப்படி தான் வீடு, இப்படி தான் இருக்குது. எல்லா வீடு எழுதி கொடுத்தோம். சரி, வரதில்ல. ரோடு கொஞ்சம் இப்போ எழுதி கொடுத்துருக்கோம், ரோடு வந்துடுது. இன்னும் வீடு தான் கொஞ்சம் வரதில்லை. அது பல வருஷாச்சு செத்தாலும் வராது. நீங்கள் முயற்சி செஞ்சால் மட்டும்தான் கிடைக்குங்க. அம்மா, எங்களுக்கு உங்களுக்கெல்லாம் குழந்தைங்கம்மா? 4-5 பேர் இருக்காங்க. எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா? இருக்காங்க. சரி சரி. கல்யாணம் முடிச்சுட்டாங்க. சரிங்க. அவங்க இடத்துல இருக்காங்க. ஓ சரிங்க. அவங்களுக்கும் பங்கு குடிச்சு கொடுத்தாச்சு. ஓ சரி. அவங்க இடத்துல இருக்காங்க. சரி சரி. தொழிலுமா உங்களுக்குலாம்? வேலைதைங்களா? எஸ்டேட் வேலை தான். எஸ்டேட் வேலை. எஸ்டேட் வேலை தான். சரி சரி. இங்கே தோட்டம்லாம் உங்களுக்குலாம் இருக்குங்களா? இல்லை, இதெல்லாம் சொந்த தோட்டம். உங்களுக்கு தோட்டம் இருக்குங்களா? இடத்துல தான் இருக்காங்க. இதெல்லாம் குறுமிளகு. ஓ சரிங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தான். இங்கே மேலே இருக்கலாம் அவங்களுக்கு தானே? சரிங்க. குறுமிளகு இது என்னங்க? பலாப்பழம்லாம் இருக்குங்களா? பிளா செடி எல்லாமே இருக்கு. சரிங்க. ஆனால் வீடு தான் பார்த்தோன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்கேன் இந்த ஊருக்கு. இந்த ஊருக்கு வீடு தான். சரிங்க. ஏன்னா ஒரு உள்ளே இங்கே கிச்சனு, அங்கே ஒரு ரூமுங்களா? அவ்வளோதானா? சரிங்க. பெட்ரூம். அவ்வளோதாங்க. அண்ணா தூங்கிட்டு இருக்கிற போல இருக்கீங்க, தூங்கிட்டு. உடம்பு சரியில்லைங்களா? சரிங்க சரி. எல்லாமே வந்து மழையிலாம் சளி காய்ச்சல்ட்டு நம்மளுக்கு இங்கே வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்கம்மா. நம்மளுக்கு கொஞ்சம் 1 மாதமாக உடம்பு சரியில்லை, அதனால ரெடியான போய்ட்டு இந்த கிராமத்தை பார்க்கணுன்னே திருப்பி வந்திருக்கேங்க. ஆமாங்க. சரி. ஹாய் ஹாய் டாடா சார். ஹாய் ஹாய். பேர் சொல். பேர் என்ன? ரக்ஷியா. சூப்பர் சூப்பர் பேர். உங்கள் பேர்? தீபிகா. ஓகே ஓகே. பாய் டாடா. டாடா சொல். சரி, நாள் பார்க்கலாம். இது எல்லாமே கீழே தோட்டம்தாங்களா? கீழே ஃபுல்லாக தோட்டம்தாங்கம்மா. சரி. சரி வரங்கம்மா. சும்மாங்களா? கடைசி இங்கே வரும்போது அதெல்லாம் வந்து மண் போட்டுருந்தாங்க ரோடுக்கு. அப்படியே நின்றுச்சு இல்லைங்களா மழையினாலே? அதாங்க. மழை பாதிப்புகள் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி உங்கள் கிராமத்துக்கு நிறைய இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த மழை வரலன்னா ரோடு போட்டிருப்பாங்க. முடிஞ்சிருக்கு ஓரளவுக்குங்க. அப்படிங்களா? சரி. ஓ, இதெல்லாம் வந்து மழையினால போயிருச்சுங்களா? இதெல்லாம் சரிங்க. கடைசியாக வரும்போது இது எல்லாமே நல்லா ரோடெல்லாம் மண்ணெல்லாம் இழுத்து போட்டு பாறைகளாக சரிஞ்சிருச்சுங்க. சரிஞ்சிருச்சு. ஓ சரிங்க.